Hello viewers, I'm Mythili. In a 10th Maths Algebra exercise 3.8 order, third sum in the video la paakalam. Question paarenga. Find the values of m and n if the following expression are perfect square. So, kuduthirukkaradhu vandu perfect square solirukanga. Kuduthirukka indha expression vandu oru perfect square. Perfect square அப்படினாலே நமக்கு remainder வந்து 0 வரும் சோ இது வந்து remainder நமக்கு solve பண்ண long division போட்டனா remainder வந்து 0 வரும் சோ डायरेक्टली நம்ம long division போட்டுக்கலாம் 36x power 4 minus 60x cube plus 61x square minus mx plus n இப்போ இங்க போடுற வேல்யூவும் இங்க போடுற வேல்யூவும் சேமா தான் இருக்கும் அது போடிங்கனா நம்ம 36x power 4 தான் வரணும் அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 36x power 4 எடுத்துக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க நம்பர் வந்து என்ன ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 36 வரும்னு பாருங்க 66 ஆ 36 ரெண்டு நம்பரும் சேமா தான் இருக்கும் இல்லையா அப்போ எடுக்கும்போது இந்த இடத்துல போடுற நம்பர் தான் இங்க போடணும்னா 6 into 6 ரெண்டுமே 66 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 36 வருது இப்போ x க்கு எப்படி பண்றது அப்படினா பவர் என்ன இருக்கோ அது டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க பவர் வந்து 4 இருக்கா 4 divided by 2 வந்து 2 ஆ அப்ப பவர் x square பவர் வந்து 2 ஆக்கணும் ஏனா டிவைட் 2 ஆல டிவைட் பண்ணும்போது நம்ம 2 வரதுனால அந்த 2 தான் நம்ம இங்க மேல போடணும் சோ x square into x square மல்டிப்ளைல பேஸ் சேம் அந்த பவர் ஆட் பண்ணுவோம் அப்படி ஆட் பண்ணா x power 4 வரும் சோ இப்போ இங்கேயும் 6 6x square இங்கேயும் 6x square ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 36x power 4 வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டிவிஷன்ல சப்ராக்ட் பண்ணுவோம் இங்க சப்ராக்ஷன்ன்றது அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் சைன் சப்ராக்ஷன் அப்படி பண்ணணும்னா அல்ஜிப்ராவில் சேஞ்ச் பண்ணணும் சைனை கீழே இருக்கிறது எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஸோ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் சைன் மாற்ற போகிறோம் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கோங்க இது கேன்சல் ஆகிடும் ஸோ கேன்சல் ஆனோடனே இப்போ மேலேருந்து ரெண்டு நம்பர் கீழே இறக்கணும் ஸ்கொயர் ரூட்டில் ரெண்டு ரெண்டாக இறக்கணும் ஸோ மேலேருந்து ரெண்டு நம்பர் நம்ம கீழே போட்டுக்கலாம் மைனஸ் 60x க்யூப் ப்ளஸ் 61x ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் இன்ட்டு 2 பண்ணி எழுதிக்கோங்க மேலே என்ன இருக்கோ இன்ட்டு 2 பண்ணி எழுதிங்கன்னா 6 2s 12x ஸ்கொயர் ஆகிடும் இப்போ இந்த இந்த ஃபஸ்ட்டு ஒன்னால் இதை டிவைட் பண்ணுங்கள் மைனஸ் 60x க்யூபால் இதை டிவைட் பண்ணுங்கள் ஸோ மைனஸ் 60x க்யூப் டிவைடட் பை 12x ஸ்கொயர் ஆகிடும் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 12 5s 60 ஸோ இங்கே பவரை கேன்சல் பண்ணுறது இருந்தால் சப்ராக்ட் பண்ணும் எக்ஸ் க்யூப் மைனஸ் 3 மைனஸ் 2 வந்து 1 அப்போ வெறும் எக்ஸ் தான் வரும் சைனோடு சேர்த்து எழுதிக்கோங்க மைனஸ் 5x எழுதிக்கோங்க ஸோ மைனஸ் 5x நம்ம மேலேயும் எழுதணும் அதே நேரத்தில் இங்கே பக்கத்துலேயும் எழுதணும் ஸோ இங்கே டிவைட் பண்ணுற வேல்யூவை நீங்கள் மைனஸ் 5x வர்றதா சைனோடு சேர்த்து தான் எழுதணும் அந்த சைனோடு சேர்த்து மேலேயும் எழுதணும் இங்கே பக்கத்துலேயும் எழுதணும் இப்போ மைனஸ் 5x இது ரெண்டுத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் ஸோ மைனஸ் 5x இந்த 5x 12x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இதே தான் வரும் ஏன்னா அது வரணுன்றதுக்கு தான் நம்ம இந்த வேலையே பண்ணுது ஸோ மைனஸ் 60x க்யூப் வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12 5s 60 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ் க்யூப் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் ஒன்றும் மல்டிப்ளை இதோட இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 5s 25 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் இப்போ சேம் சப்ராக்ஷன் பண்ணணுன்னா என்ன பண்ணும் சைன் சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 6 இங்கே 3 ஸோ 36x ஸ்கொயர் ஆகிடும் 36x ஸ்கொயர் ஆனதுக்கப்புறம் மேலேருந்து ரெண்டு நம்பர் நீங்கள் கீழே இறக்கிக்கோங்க மேலேருந்து இறக்குனா மைனஸ் எக்ஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என் ரெண்டுமே நம்ம இறக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேலேருந்து இன்ட்டு 2 பண்ணி எழுதிக்கோங்க மேலே எத்தனை வேல்யூ இருந்தாலுமே இன்ட்டு 2 பண்ணி எழுதணும் அப்படி 2 பண்ணால் 6 2s 12x ஸ்கொயர் 5 2 10 ஸோ மைனஸ் 10x ஆகிடும் இப்போது ஃபஸ்ட்டு ஒன்னோட இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ இங்கே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் மேலே என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணணும் 36x ஸ்கொயரால 12x ஸ்கொயரை நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ 36x ஸ்கொயர் டிவைட் பை 12x ஸ்கொயர் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ 12 3s 36 இப்போ என்ன வந்திருக்கோ என்ன கேன்சல் பண்ண என்ன வருதோ அதை இங்கேயும் எழுதுங்க ப்ளஸ் 3 இங்கே பக்கத்துலேயும் எழுதுங்க இந்த 3 இதை மூணுத்தையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க ஸோ இது 36x ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30x ப்ளஸ் 3 3s 9 ஆகிடும்
இப்போ சப்ராக்ஷன் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ஸு, மாற்றிக்கோங்க. மாற்றிட்டால் நம்மளுக்கு ரிமைண்டர் ஜீரோ வரும், ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே வேலை என்னென்னா இந்த எம்மையும் எண்ணையும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சேஞ்ச் சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே என்ன ஆகுது, ப்ளஸ் 36x² மைனஸ் 36x² நம்மளுக்கு ஜீரோ வருது. ஸோ மாற்றின சைன் பார்த்தா நம்மளுக்கு ஜீரோ வருது. அப்போ மாற்றின சைனோட போட்டால் இது வந்து நம்மளுக்கு ஜீரோ வரும். ஸோ இங்கே பாருங்கள், மைனஸ் எம்எக்ஸ் இருக்குது, மாற்றின சைன் தான் பார்க்கணும். மாற்றின சைன் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 30x போட்டால் நம்மளுக்கு இங்கே ஈக்குவல் டு ஜீரோ வருது. ஸோ இந்த 30x ஈக்குவல் டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. மாற்றின சைன் தான் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30x ஆகிடும். இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், எக்ஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எம் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா எம் இஸ் ஈக்குவல் டு 13 வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், என் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வருது. மாற்றின சைன் தான் எழுதணும், அதை மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் வரும், கன்ஃபியூஷன் வரும்போது இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் சேரும் போது தான் நம்மளுக்கு ஜீரோ வருது, ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தால் தான் ஜீரோ. ஸோ ஈக்குவல் டு ஜீரோனா இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக மைனஸ் மாற்றின சைன் இருந்தால் மட்டும்தான். இப்போ இங்கேயும் நம்ம மாற்றின சைன் தான் எடுக்கணும். இப்போ என் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 9 ஆகிடும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 9 வருது. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 30, என் இஸ் ஈக்குவல் டு 9 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.